மாங்காட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம், அரசு பள்ளி கட்டிடம், புதிய ரேஷன் கடை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் மாங்காடு அடுத்த பட்டூர் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின் அமைச்சர் பேச தொடங்கினார். அப்போது அந்த பகுதியில் மசூதியிலிருந்து பாங்கு ஒழித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்தவர்களிடம் பேசலாமா, ஏதாவது பிரச்சனையா என அங்கிருந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நகராட்சி துணைத் தலைவரிடம் கேட்ட நிலையில் பிரச்சனை ஏதும் இல்லை என கூறிய பின்பு அமைச்சர் பேச தொடங்கினார். அப்போது அங்கு புதிதாக திறக்கப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தை பார்த்து தனக்கு பொறாமையாக உள்ளது எனவும், எங்கள் ஊரை விட இங்கு அருமையாக வந்துள்ளது, கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை பாராட்டுகிறேன் என கூறி மேடைக்கு அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டினார். பள்ளியில் சித்திரங்கள் எல்லாம் அருமையாக உள்ளது என்று பேசினார். மேலும் அரசு பள்ளி கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை மேடையில் அழைத்து அமைச்சர் பாராட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரும் நம்முடைய திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொழுது ஒரு அரசு கட்டிடமா இருக்கும் அளவிற்கு பெயிண்டுகளும் கட்டடங்களும் நீங்க பேசிட்டு இருக்காங்க அண்ணா விடுங்க. இந்த பள்ளியானது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடுநிலை பள்ளியாக இருந்தது. அந்த பள்ளி நம்முடைய மாங்காடு நகராட்சியில குறிப்பா நீ மாங்காட்டில் பொறுத்தவரையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கட்டணங்கள் 1,17,000 ரூபாய் மதிப்பில் பட்டூர் தொடக்க பள்ளிகளுக்கு இன்னைக்கு 6 வகுப்பறைகள் கொண்ட அற்புதமான கட்டணம் எனக்கே பொறாமையா இருக்கு. எங்க ஊர்ல கூட இது அழகாக வச்சிருக்கு, அற்புதமாக அமைந்திருக்கிறது. கட்டணம் அதை விட அந்த காண்ட்ராக்டுக்காக நான் பாராட்டுறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ள பிரமாதமா ஆர்ட்லாம் பண்ணி சித்திரங்கள்லாம் வரையப்பட்டு மிக அழகாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் நேரம் போகிறேன்.